வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்களோட கதை வீடு தூது. இன்றைக்கி நம்ம மோட்டிவேஷன் ஸ்டோரி செக்ஷனில் ஹாரி ஹவுதினி அப்படின்ற ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒருத்தரோட கதையை தாங்க பார்க்க போகிறோம். ஹவுதினின்றவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மேஜிக் நிபுணர். அதுலேயும் தப்பிக்க முடியாத ஜெயில்களில் இருந்து ஈஸியாக தப்பிக்கிறதில் வல்லுநர்னே சொல்லலாம். எவ்வளவோ பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஜெயிலில் அவரை தள்ளினாலும், முழுக்க சங்கிலிகளை அவர் உடம்புல கட்டி வச்சாலும், அந்த சங்கிலிகளுக்கு நீங்கள் எத்தனையோ பூட்டை பூட்டி வச்சாலும், சரியாக அரை மணி நேரம்தாங்க தப்பிச்சு வெளியில் வந்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவரோட பயணம் வெற்றியை நோக்கியே எப்பயுமே போயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே ஒருத்தவங்களோட வெற்றியிலிருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்களை விட தோல்வியிலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். ஹவுதினியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு தோல்வி சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஹவுதினிக்கு ஒரு குட்டி ஜெயிலிருந்து, எங்கள் ஜெயிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியுமான்னு ஒரு சவால் செய்தி வந்து சேருது. அவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு 10 மடங்கு அதிகமான பாதுகாப்பு இருக்கிற ஜெயிலிருந்து கூட நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம், எவ்வளோ தைரியம் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு சவால் கடிதத்தை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள போய் ஒரு கை இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு கிளம்பி போகிறாரு. அவரை சிறைக்குள்ளே அனுப்புகிறப்ப கூட வெற்றி புன்சிரிப்போடையே, எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரேன் பாருங்கள் அப்படின்ற ஒரு பார்வையோடு தான் உள்ளே நுழையிறாரு. அவரை உள்ளே வச்சுட்டு ஜெயிலர் பூட்டிட்டு வெளியில் வர்றாரு. அவர் வெளியில் போன பிறகு கையில் இருக்க அந்த கதவோட பூட்டை திறக்க ட்ரை பண்ணுறாரு. மொதல் ஒரு 5 நிமிஷம் அவர் பெருசாக நினைக்கல. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச எத்தனையோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ண பிறகும் அந்த கதவை அவங்களால் திறக்கவே முடியலை. விடாமுயற்சியாக அதை திறந்தே ஆகணும்னு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த பூட்டை அவரால் திறக்கவே முடியல. 1.5 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் அவரால் அந்த பூட்டை திறக்க முடியலை. என்னடா இது, இவ்வளோ ஒரு குட்டி ஜெயிலில் இருக்கிற இந்த சாதாரண அரைப்பூட்டை திறக்க முடியலையா, நம்ம திறமை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. விடாமல் திரும்பவும் முயற்சி செஞ்சு பார்க்குறாரு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சோர்ந்து கீழே உட்காருறாரு. அப்போ கூட அந்த கதவு திறக்கலை. ஏன் இப்படி ஆச்சுன்னு யோசித்துக்கிட்டே அந்த கதவு மேலே சாயிறாரு. அந்த கதவு தானாக திறக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஜெயிலர் அந்த கதவை மூடிட்டே போகலைங்க. இத்தனையோ சவாலான சுச்சுவேஷனை தன் வாழ்க்கையில் சந்திச்சு ரொம்ப ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கொடுக்குறப்ப தப்பு பண்ணுறாரு ஹவுதினி. இது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தடவை நம்ம கடந்து வந்த விஷயந்தாங்க. ஒரு பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பரீட்சை கஷ்டமானதாக தான் இருக்கும்னு நம்ம மனசில் செட் பண்ணிடுவோம். அங்கே போய் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தா அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக ஆன்சர் வந்திருக்கும். உடனேவே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம் பேரில் அந்த பேப்பரை திரும்ப திரும்ப பார்த்துருப்போம். இது நம்ம குழந்தை பருவத்தில் நம்ம எல்லாருமே கடந்து வந்த விஷயந்தாங்க. ஒரு சாதாரணமான விஷயத்தை சாதாரணமாக வேஸ்ட் பண்ணாமல் அது சம்மந்தமாக ரொம்பவே யோசிச்சு அதை நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோங்க. உங்கள் சிந்தனைகள் உங்களை நல்வழிப்படுத்தட்டும், உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வந்து குவியட்டும். அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.